அமைப்பாய் திரள்வோம் என்கின்ற என் ஆறுயிர் சகோதரர் திருமாவளவன் தீட்டியிருக்கின்ற தாய் மண்ணிலும் நமது தமிழ் மண்ணிலும் 58 மாதங்கள் வரைந்திருக்கின்ற அரசியல் மதிநுட்பம் வாய்ந்த கட்டுரைகளின் தொகுப்பான நூல்தான் அமைப்பாய் திரள்வோம். அவருக்கு எப்படி நேரம் கிடைத்தது, ஓய்வு கிடைத்தது என்பது விந்தையாக இருக்கிறது. நான் அவரோடு, அவர் சட்டக்கல்லூரி மாணவனாக இருந்து ஈழத்திலே படுகொலை நடக்கிறதே என்று என்னை அழைத்துக் கொண்டு போய் கெல்லிஸ் விடுதியிலே பேச வைத்த நாள் முதல், இறப்புலகில் இடையறா இன்பம் காண்போம் என்ற தலைப்பிலே தொடர்ந்து, தொடக்கத்தில் குற்றவாளி கூண்டில் இந்தியா என்ற தலைப்பில் ஒரு கருத்தரங்கத்தை சகோதரர் திருமாவளவன் மாணவனாக அமைத்து தந்த நிகழ்ச்சியில் நான் பங்கேற்ற நாள் முதல், அரசியல் களத்திலே ஒன்றுபட்டு நின்ற காலத்திலும் சரி, வேறு வேறு தளங்களில் நின்ற காலத்திலும் சரி, அந்த நட்பு இழை என்பது இம்மி அளவு கூட குறையாத பண்பாடு மிக்க ஒரு சகோதரர் என்னுடைய அருயிர் சகோதரர் திருமாவளவன் என்ற உணர்வோடு, அவருக்கு பெருமை என்றால் அது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பெருமை. இந்த நூல் வந்திருக்கின்ற நேரம் சரியான தருணத்திலே வந்திருக்கிறது. சங் பரிவார் அமைப்புகளும் இந்துத்துவ சக்திகளும் குமரி முதல் இமயம் வரை பறந்து கிடக்கின்ற உபகண்டத்தில், பல தேசிய இனங்கள் வாழுகிற உபகண்டத்தில், ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே ஆரிய கலாச்சாரம் என்ற விதத்தில், சுதந்திரம் பெற்ற நாளிலிருந்து நடைபெறாத அநீதிகளை, அக்கிரமங்களை கடந்த 48 மாதங்களாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில், பாசிச வெறிமனப்பான்மையோடு நாட்டின் தலைமை அமைச்சர் அங்காங்கே முழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில், உலகின் உயர்வரிச்ச மொழி மட்டுமல்ல, கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலே வாழோடு மூத்த முன்குடியினுடைய தமிழ் மட்டுமல்ல, செவ்வியல் மொழிகள் அனைத்திலும் தொன்மையான மொழி எங்கள் உயிரினும் மேலான தமிழ் மொழிதான் என்பதற்காக, ஆரியம் கிபி 290லிருந்து 900 வரையிலே படையெடுத்தது, அந்த ஆரியத்துக்கு களப்பிரர் ஆட்சியும் துணை போனது, பல்லவராட்சியும் துணை போனது, சோழராட்சியிலும் ஒரு கட்டத்தில் தமிழ் தழைத்தோங்க விட்ட பிறகு வடமொழி வேத பண்டிதர்களை கொண்டு வந்து அவர்களையும் கொண்டு வந்து முன்னிறுத்துகிற காலம் ஏற்பட்டது. அந்த பண்பாட்டு படையெடுப்பை தடுத்து நிறுத்தியவர்கள் தேவார மூவர்கள், சைவ சமய குரவர்கள், பிரபந்தங்களைச் சேர்ந்த வைணவ ஆழ்வார்கள், அதை நாம் மறுப்பதற்கில்லை. திருவாசகமும் தேவாரமும் நம்மாழ்வார் போன்றவர்கள் வந்த தேமதுர தமிழிலே வழங்கிய இலக்கியங்களும், வட ஆரிய மொழி நம்மை அழிக்க வருகிறது என்று பொங்கி எழுந்த மறைமலை அடிகளாரும், தேவனேய பாவாணரும், பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனாரும், பொன்னம்பலனாரும், இலக்குவனாரும், பாவேந்தர் பாரதிதாசனும், தந்தை பெரியாரும் மறைமலை அடிகளை துணை கழித்து இறை வழிபாட்டிலே நம்பிக்கையுடையவர் மறைமலையடிகள். ஆனால் மறைமலையடிகளினுடைய நூலை வைத்துக் கொண்டே ஒவ்வொரு மேடையிலும் பெரியார் அவர்கள் தனித்தமிழ் இயக்கத்துக்கு ஆதரவு தந்தார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைமலையடிகள் தலைமையில் 3 மாநாடுகளில் உரையாற்றினார். ஆக அரசியல் எல்லைகளை கடந்து, இன்றைய கட்சி எல்லைகளை கடந்து, நமது மூதாதையர்கள், நமது முன்னோர்கள், செந்தமிழ் மொழியிலே புலமை மிக்க முன்னோர்கள் இந்த மொழியை காக்கவும் வட ஆரிய படையெடுப்பை தடுக்கவும் முயன்ற போது, நான் பெரிதும் மதிக்கின்ற விவேகானந்தர் சிக்காகோ சமய மாநாட்டில், உலக சமய மாநாட்டில்
சகோதர சகோதரிகளே என விடுத்து அனைவரையும் திகைக்க வைத்த விவேகானந்தர், உலகம் போற்றிய உரையாளர் என்ற பெயர் பெற்ற நிலையிலே திருவனந்தபுரத்துக்கு வந்து இந்து மதமே அனைத்திலும் உயர்வு பெற்றது என்ற போது மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளை நேருக்கு நேராக எதிர்த்து வாதிட்டார். இன்றைக்கு திருவனந்தபுரத்து ஆவணங்களில் முழுமையாக இருக்கிறது நமக்கு இல்லை. மறைமலடிகளும் சில பாவலர் கொண்டவர்களும் ஓரளவு எழுதியிருக்கிறார்கள் இந்த வாதத்தை. விவேகானந்தர் இடத்திலே நாங்கள் இந்துக்கள் அல்ல என்று பேசுகிறார். அப்படியானால் நாங்கள் மத நம்பிக்கை சமய நம்பிக்கையுடையவர்கள், நாங்கள் சைவர்கள், நாங்கள் வைணவர்கள், நாங்கள் இந்து என்பதை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல என்ற வாதத்தில் கடைசியில் எனக்கு முன்பே இவையெல்லாம் படிக்கின்ற வாய்ப்பில்லாமல் போய்விட்டது என்று சிக்காகோவை திகைத்து வைத்த விவேகானந்தரை திணற வைத்த மனோன்மணிய சுந்தரம்பிள்ளை, உன் உதிரத்தை உதித்து எழுந்து ஒன்றுபல ஆயிடினும் ஆரியம் போல் வழக்கு ஒளிந்து போகாமல் என்று பாடிய அந்த தமிழ்தாய் வணக்கத்தை, அந்த பாடலை அண்ணன் டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழ்தாய் வாழ்த்தாக அதை அமைத்தார்கள். வடபுலத்திலே இருந்து பெரும் எதிர்ப்பு வரக்கூடும் என்ற நிலையில் வட ஆரியம் போல் வழக்கொழிந்து என்கின்ற அந்த ஒரு வரியை அதிலே எடுத்து விட்டார்கள். இது தமிழ்தாய் வாழ்த்து. எங்கள் மண் எங்கள் தமிழ் மண், எங்கள் மாநிலம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக அரசோச்சி வாழ்ந்த மண்டலம். வெள்ளைக்காரன் வருவதற்கு முன்பு அவன் லத்திக்கம்பும் துப்பாக்கியும் இணைப்பதற்கு முன்பு இந்த உபகண்டம் ஒரு நாடாக இருந்ததில்லை. ஒரு நாடு என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு பேராபத்து வந்திருக்கின்றது. சங் பரிவார் அமைப்புகள் மூலமாக, இந்துத்வா அமைப்புகள் மூலமாக. அதனால் தான் நடைபெற்றிருக்கிற நிகழ்ச்சியில் ஐஐடி நிறுவனம், அது ஏற்கனவே பெரியார் கருத்தை முழங்கக்கூடாது என்று சொன்ன நிறுவனம், கல்வி நிறுவனம், அங்கே நிகழ்ச்சி நடக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து கிடையாது. தமிழ்தாய் வாழ்த்து இல்லை, ஓம் கணபதி என்று சமஸ்கிருதத்தில் செத்து போன வடமொழியில் அவன் பாடுகிறார்கள். மத்திய அமைச்சர்கள் நிதின் கட்கரி, பொன் ராதாகிருஷ்ணன் எழுந்து நிற்கிறார்கள். தமிழ்தாய் வாழ்த்துக்கு எழுந்து நிற்காமல் ஒரு மடாதிபதி அமர்ந்த அந்த அநீதி கோடிக்கணக்கான தமிழர்களின் உள்ளத்தை காயப்படுத்தியிருக்கிற நிலையில் அந்த புண்ணில் சூட்டுக்கோள் செருகுவதை போல இந்த நிகழ்ச்சி ஐஐடி கல்வி நிறுவனத்திலே நடைபெற்றிருக்கிறது. இது மத்திய அரசினுடைய நிறுவனம் என்றால் நீ டெல்லியிலே வைத்துக்கொள், மத்திய அரசு நிறுவனம் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது. இங்கே இந்த கட்டத்தில் ஊடகையாளர்களும் பத்திரிகையாளர்களும் வந்திருக்கிற காரணத்தால் சொல்லுகிறேன், இந்த அநீதி நம் உச்சந்தலையில் மிதிப்பதை போல வடமொழியில் சமஸ்கிருதத்தையும் தான் நாங்கள் திணிப்போம். சமஸ்கிருதம் படித்தால்தான் மருத்துவக் கல்லூரியில் இடம் என்பதை தகர்த்தெறிந்தது நீதி கட்சி. இன்றைக்கு அதே படையெடுப்பு நம் காலத்திலே இளைஞர்கள் மாணவர்கள் இந்த செந்தமிழ் நாட்டின் வீர வாலிபர்கள் உணர வேண்டிய தருணத்தில் அதை பேசுவதற்கு ஏற்ற இடம் விடுதலை சிறுத்தைகள் நடத்துகின்ற நூல் வெளியீட்டு விழாதான். ஏனெனில் வீடுகளிலே தமிழ் பெயர் ஒலிக்க வேண்டும் என்பதற்காக இயக்கம் நடத்தியவர் சகோதரர் தொல் திருமாவளவன். நான் அதிர்ச்சி அடைகிறேன். சின்னஞ்சிறு குழந்தைகள் ஓடி வருகின்றன, மடியில் அமர்கின்றன, புகைப்படம் எடுக்கிறார்கள். அந்த மூன்று வயது நான்கு வயது பிள்ளையிடம் பெயர் கேட்கிறேன். காதில் நுழையாத பெயர்கள். திராவிட இயக்க குடும்பத்து பிள்ளைகளிடம் இந்த தமிழ்நாட்டில் சகிக்க முடியவில்லை. தேனினும் இனிய தமிழ் பெயர்கள் இருக்க அந்த வடமொழி பெயர்களை சூட்டுவதிலே வீட்டு இல்லத்தரசிகள் பெருமிதம் கொள்கிறார்கள். தன் துணைவியார் சொல்வதை அவன் கேட்கிற நிலையில் அது பெரிய ஏதோ ஒரு பெரிய பூசுரர்களின் நேரடி ஆசி கிடைத்து விட்டதை போல பெயர் வைப்பார்களே. இதை பெருமளவுக்கு தகர்த்த பெருமை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குத்தான் தமிழ்நாட்டிலே உண்டு.
நான் மிகைப்படுத்தி புகழவில்லை, கொதித்து போன நெஞ்சோடு தான் சொல்லுகிறேன். அந்த ஐஐடி இயக்குனர் பாஸ்கர ராமமூர்த்தி, அந்தந்த நாட்டிலே பல மாணவர்கள் இங்கு இருக்கிறார்கள், அவர்களுக்கு விருப்பமான மொழியில் பாடுவார்கள். நாங்கள் ஒன்றும் இதற்கு கட்டுப்பட்டு இந்த பாடலை பாட வேண்டும் என்று சொல்ல முடியாது. உனக்கு என்ன மண்டை கொழுப்பிருந்தால் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு ஐஐடி நிறுவனத்தில் பாஸ்கர ராமமூர்த்தி அவர்களுக்கு விருப்பமான மொழியில் பாடுவார்கள். இந்த துணிச்சரை உனக்கு தந்தது யார்? சொரணை கெட்டு போய்விட்டதா? தமிழ்நாட்டிலே ரோஷம் மானம் இல்லாமல் போய்விட்டதா? அப்படித்தான் பாடுவார்கள் என்கிறார் பாஸ்கர ராமமூர்த்தி. நான் தொலைக்காட்சியில் பார்த்துவிட்ட அதே வேதனையோடு இந்த மண்டபத்துக்கு வருகிறேன். இந்த சூழலில் இதற்கெல்லாம் என்ன காரணம்? நாங்கள் தேசிய கொடியை மதிக்கிறோம். எங்களை பொறுத்த மட்டும் ஒரு நாடு என்று ஏற்றுக்கொண்டதால் இந்த நாட்டினுடைய தேசிய கொடியை மதிக்கிறோம், தேசிய கீதத்தை மதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் தேசிய கீதமும் பாடப்படவில்லை. நேற்று முன்தினம் தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி கலந்து கொண்ட நிகழ்ச்சி, தமிழகத்தின் உயிர் வாழ்வாதாரமான உரிமையை கேட்கிறார் முதலமைச்சர். அலட்சியமாக அதை கண்டுகொள்ளாமல் சண்ட பிரசண்டம் செய்துவிட்டு போகின்றார் நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி. அந்த விழாவில் தேசிய கீதம் ஒலிக்கவில்லை. சில காலத்துக்கு முன்னர் திரையரங்கத்திலே தேசிய கீதம் படம் தொடங்குவதற்கு முன்பு இசைக்கப்படுகிற போது அத்தனை பேரும் எழுந்து நிற்க வேண்டும் என்று சொன்னது நீதிமன்றம். இப்பொழுது தளர்த்தி விட்டார்கள். அப்படி திரையரங்கத்தில் எழுந்து நிற்காதவர்களை போலீசார் கைது செய்து கொண்டு போனார்கள். தேசிய கீதமே ஒலிக்கவில்லை அரசு விழாவில். நேற்று முன்தினம் நடைபெற்ற அரசு விழாவில் பிரதமர் அது தேவையில்லை என்று போய்விட்டாரே. இவரை எந்த செக்ஷனிலே பிரதமர் மீது வழக்கு போடுவது நான் கேட்கிறேன். தேசபக்தி யாருக்கு சொந்தம்? தேசிய கீதம் தேவையில்லை என்று போய்விட்டார். மேற்கு வங்கத்திலும் இது நடைபெற்றது. அமைச்சர்கள், வடபலத்து அமைச்சர்கள் தேசிய கீத நிகழ்ச்சி தேசிய கீதம் இசைக்க போது நிற்பதில்லை, அவர்கள் போய்விடுகிறார்கள். மத்திய அமைச்சர்கள், இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் ஒரு இருக்கிறார் ராம்நாத் கோவிந்த், அவர் பாரதிய ஜனதா கட்சியால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அந்த குடியரசர் தலைவர் பதவிக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வருகிறார் உத்தரப்பிரதேசத்திலே அரசு நிகழ்ச்சிக்கு. அவர் நடந்து வருகிறார். நான் நாடாளுமன்றத்திலே உறுப்பினராக இருந்திருக்கிறேன். குடியரசுத் தலைவர் உரையாற்ற வருவார். 780 எம்பிக்களும் எழுந்து நிற்பார்கள். அத்தனை அமைச்சர்களும் நின்று கொண்டிருப்பார்கள். குடியரசுத் தலைவர் அமர்ந்த முன்னர் தான் அனைவரும் அமர்வோம். ஆனால் குடியரசுத் தலைவர் வருகிறார். யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசத்தினுடைய திமிர் பிடித்த முதலமைச்சர் கால் மேல் கால் போட்டுக் கொண்டு உட்கார்ந்திருக்கிறார். அங்கே இருக்கின்ற ராம்நாயக் ஆளுநர், உத்தரப்பிரதேச ஆளுநர், அவர் உட்கார்ந்திருக்கிறார். குடியரசுத் தலைவர் வருகிற போது இவர்கள் 7 பேரும் எழுந்து நிற்கவில்லை. குடியரசுத் தலைவர் மாளிகை தீட்டுப்பட்டு விட்டது என்று நீங்கள் எல்லாம் முடிவு செய்து விட்டீர்களா? நான் கேட்க விரும்புகிறேன். ஏனெனில் நான் நாடாளுமன்றத்திலே கேட்டவன். இந்திய அரசியல் சட்டத்தை யாத்து தந்தவர் மாமேதை பாபா சாஹிப் டாக்டர் அண்டல் அம்பேத்கர் அவர்கள். அவருடைய அறிவு கூர்மையை பார்த்துவிட்டு தான் ராஜேந்திர பிரசாத் அரசியல் நிர்ணய சபையின் வாதங்களிலே அதை பார்த்துவிட்டு தான் பண்டித ஜவஹர்லால் நேருவும். அரசியல் சட்டத்தை யாக்கின்ற முழு பொறுப்பையும் டாக்டர் அம்பேத்கரிடம் தந்தார்கள். அந்த அரசியல் சட்டத்தை தீட்டிய அந்த மாமனிதன் அரங்கேற்றிய அந்த மைய மண்டபத்தில் காந்தியார் படம் இருந்தது, மோதிலால் நேரு படம், பண்டித நேருவின் படம், மதன்லால் மாளவியாவின் படம், கோவிந்த வல்லவர் பந்தினுடைய தேசபந்து சித்தரஞ்சன் தாஸ் படம், பாலகங்காதர திலகர் படம், கவிக்குயில் சரோஜினி நாயுடு படம், நீண்ட காலத்துக்கு பிறகு நேதாஜியின் படம்,
நான் நாடாளுமன்றத்தில் 10 வருடம் கேட்டிருக்கிறேன், இந்த அரசியல் சட்டத்தை தந்த மாமேதை அம்பேத்கர் படம் ஏன் மைய மண்டபத்தில் வைக்கப்படவில்லை, இந்த பாராளுமன்றம் தீட்டுப்பட்டுவிடும் என்று வைக்கவில்லையா என்று கேட்டவன் நான். என்னுடைய குரல் 10 ஆண்டுகள் ஒலித்த போது ஒடுக்கப்பட்டவர்களின் பிரதிநிதிகள் கூட எழுப்பாத குரலை இந்த தென்னாட்டிலிருந்து போன இந்த வைகோ எழுப்பினான். விபி சிங் சமூக நீதி காவலர் பிரதமரான போதுதான் அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டு அண்ணல் அம்பேத்கருடைய திருவுருவப்படம் திறந்து வைக்கப்பட்டு அந்த மைய மண்டபத்துக்கு மரியாதை அன்னைக்குத்தான் கிடைத்தது. நாற்பத்தெட்டு ஆண்டுகள் நாடு பாழாகிவிட்டது காங்கிரஸ் கட்சியினாலே. புதுவையிலே பேசுகிறார் பிரதமர். பிரதமர் அவர்களே, இந்த 48 மாதத்தில் நாடு உங்களால் நாசமாகி இருக்கிறது. நான் காங்கிரஸை கடுமையாக விமர்சித்து வந்தான். ஆனால் அணைக்கட்டுகளை ஆலயங்கள் என்று சொன்ன பண்டித நேரு, ஆங்கிலம் ஆட்சி மொழியாக நீடிக்கும் என்று உறுதி கொடுத்த பண்டித நேரு, இந்திய அரசியல் சட்டமா அது குப்பையில் போடு என்று சொன்ன பண்டித நேரு, ஈழத்தில் நடப்பது இனப்படுகொலை என்று சொன்ன இந்திரா காந்தி, 48 ஆண்டுகளில் நல்லவையும் நடந்திருக்கின்றன. ஆனால் இந்த 48 மாதத்தில் நாட்டின் ஒருமைப்பாடு, நாட்டின் மதச்சார்பற்ற தன்மை கேள்விக்குறியாகிவிட்டன. இந்த ஆபத்தான கட்டத்தில் அமைப்பாய் திரள்வோம் என்ற நூலை தந்திருக்கிறீர்களே, இந்த கொடுமைகளை எதிர்ப்பதற்கு அமைப்பாக திரள வேண்டிய கடமை இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக. நீங்கள் சரியாக சொல்லியிருக்கிறீர்கள். முதல் கட்டுரையில் அதிகாரம் பரவாமல் ஜனநாயகம் மலராது ஒரு வாக்கியமே ஒரு தத்துவத்தை நிரூபிக்கும். சொன்னார் ஒரு வாக்கியம் தான், அது சர்வாதிகாரிகளுக்கு துணையான வாக்கியம். நீங்கள் சொல்லுகிறீர்கள் அதிகாரம் பரவாமல் ஜனநாயகம் மலராது. இங்கே அதிகாரம் அனைத்து மத்தியிலே குவிக்கப்படுகிறது. குவிக்கப்பட்டு பிரமிடை போல குவிக்கப்படுகின்ற அதிகாரம் உடைக்கப்பட்டு அனைத்து மாநிலங்களுக்கும் சுயாட்சி அதிகாரங்கள் வேண்டும் என்பதை ஒரு வாக்கியத்திலே சொல்லிவிட்டீர்கள். அதிகாரம் பரவாமல் ஜனநாயகம் மலராது. அரசியல் அமைப்பாக திரளாமல் ஆதிக்கம் வீழாது. இந்த ஆதிக்க சக்திகளை வீழ்த்த வேண்டுவதற்கு அரசியலமைப்பாக திரள வேண்டும். அடுத்து சொல்கிறார், தெளிவும் உறுதியுமான இலக்கு தேவை. கோல், இலக்கு. மிக இலக்கு என்பது தெளிவும் உறுதியும் கொண்டதாக இருக்க வேண்டும். அது கருத்தியல் தெளிவில்தான் அந்த இலக்கு வளர முடியும் என்று சொல்கிறார். தத்துவத்தில் பிறக்காத தனித்தன்மை, தனித்துவ தலைமை திசை மாறி தடுமாறி வீழ்ந்து போகும். எவ்வளவு அரசியல் களத்தில் கொள்கை அடிப்படையில் லட்சியங்களின் அடிப்படையில் உருவாகிற தலைமையும் அமைப்பும் தான் நீடித்து நிற்க முடியும் என்பதை சொல்லுகிறார். அடுத்து சொல்லுகிறார், விமர்சனங்களை தாங்கிக் கொள்ளுகின்ற மனப்பக்குவம் வேண்டும். எல்லா அரசியல்வாதிகளுக்கும் தான். இது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கான பத்திரிகை புத்தகம் அல்ல, பொது வாழ்வில் ஈடுபடுபவர்களுக்கான புத்தகமாகத்தான் எழுதியிருக்கிறார். சுய விமர்சனம் செய்யுகின்ற மனப்பக்குவமும் வேண்டும் இருக்கிறார். அடுத்து சொல்கிறார், பகை, உட்பகை வெளிப்பகை எல்லா கட்சிக்கும் ரொம்ப தேவையான ஒரு பிரச்சனை. அகப்பகை புறப்பகை, இதில் இந்த பகை சிக்கலிலிருந்து மீண்டு வர வேண்டும் ஒரு இயக்கம். பொதுவாக சொல்லுகிறார், உட்பகை ரொம்ப ரொம்ப ஆபத்தானது வெளிப்பகையை விட, அகப்பகை மிக கொடூரமானது. அதையும் மிக அற்புதமாக சித்தரித்திருக்கிறார். அடுத்து அவருடைய சிந்தனைகளிலே மலர்ந்து வருகிற அந்த கருத்துக்கள் நாட்டுக்கு தேவையானதாக இருக்கின்றன. வியவற்க இஞ்ஞான்றும் தன்னை, உன்னை நீயே பெருமையாக உயர்த்தி கொள்ளாதே, அருமையாக எழுதுகிறார். நல்லா கைதட்டுறீங்க. ஒரு நாளாவது அவர் ஓய்வெடுத்து விட்டுருக்கீங்களா?
நான் எத்தனை கூட்டத்தில் நான் சொல்லியிருக்கிறேன், இரவு 12 மணிக்கு நாங்கள் நிகழ்ச்சி முடித்து 1 மணிக்கு உணவருந்து விட்டு வந்து நாங்கள் தூங்கலாம் என்று போனால் 3 மணி வரை தலைமாட்டிலே சுற்றி உட்கார்ந்து கொண்டிருந்த மனிதனுக்கு தலைவலி வராதா? அவர் தலைவலியால் துன்பப்பட்டதை நான் அறிவேன். பல நேரங்களில் அறைக்குள் சென்று விரட்டி விட்டிருக்கிறேன், தூங்க விடுங்கள் என்று. அவருடைய ஆரோக்கியம், அவருடைய உடல் நலம் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டாமா? கிடையவே கிடையாது. காரணம், அவர் யார் வந்தாலும் அந்த சகோதரனை கட்டி அணைக்கின்ற தோழமை இருப்பதனாலே அதை அவர் கண்டிக்க மாட்டார். என் போன்றவன் தான் கண்டிக்க முடியும், நான் கண்டிப்பேன். இதற்கு மத்தியில் எப்படி இவரால் எழுத முடிந்தது? அதுதான் அவருடைய ஆற்றல். அந்த ஆற்றல் வளர்க. இங்கே ஒரு ஆளுநர் இருக்கிறார், புரோஹித், புரோஹிதர் பன்வாரிலால் புரோஹித். இந்த தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆளுநர் இதுவரை அந்த நாற்காலியில் உட்கார்ந்ததில்லை. ஊர் ஊராக போகிறார். திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் கருங்கொடி ஏந்தினார்கள், விடுதலை சிறுத்தைகளும் கருங்கொடி ஏந்தினார்கள். கலெக்டரை அழைக்கிறார், எஸ்பி அழைக்கிறார். நான் முதலமைச்சருக்கு சொல்கிறேன், நீங்கள் மத்திய அரசோடு இணக்கமாக போவது குறித்து நான் அரசியலுக்குள் செல்ல விரும்பவில்லை. எந்த கலெக்டரும் எஸ்பியும் கவர்னர் வந்தால் போகக்கூடாது என்று உத்தரவிடுங்கள். மொத்த தமிழகம் உங்கள் பின்னால் நிற்கிறோம். இது என்ன வேட்டைக்காடா தமிழ்நாடு? அவர் சொல்கிறார், எல்லா தொழில் முனைவோரும் வாருங்கள், ராஜபவனத்தின் கதவுகள் எந்த நேரமும் திறந்திருக்கின்றன, உங்களுக்கு எல்லா விதமான ஏற்பாடுகளும் நான் செய்து கொடுக்கிறேன் தொழில் தொடங்குவதற்கு. மிஸ்டர் கவர்னர், ஆர் யூ எ கவர்னர் ஆர் யூ எ புரோக்கர்? ஆர் யூ எ கவர்னர் ஆர் யூ எ மிடில்மேன்? ஆர் யூ எ கவர்னர் ஆர் யூ எ லயர் ஆபீசர்? ஆர் யூ எ கவர்னர் ஆர் யூ எ மிடில்மேன்? இது சொல்றேன், சில பேர் போடுறதுக்கு யோசிக்காங்க, நம்மளையும் சேர்த்து கேஸ்ல போட்டுருவாங்களோன்னு. வரட்டும், கவர்னர் கூடாது கூண்ட நிறுத்தட்டு, கேஸ் போடட்டும், நான் ரெடியா தான் இருக்கிறேன். ஏனென்றால் நம்ம அரசியல் வேற, நம்ம தமிழகத்தை எப்படியானா கட்டி மிதிக்கலாங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. இது அனைத்தையும் தகர்த்து தமிழகத்தில் மதச்சார்பின்மையை பாதுகாத்து, சமய நல்லிணக்கத்தை காத்து, சாதிய வேற்றுமையிலே பூசல்கள் வளர்ந்து விடாமல் அனைவரும் அண்ணன் தம்பிகளாக உறவாடுகிற நிலை மலர சகோதரர் திருமாவளவன் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளும் வெல்க 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 என கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.